ராஜ் புத்துராஜ் தமிழனா தமிழ் இல்லையா இதெல்லாம் ஓட்டுவீங்களா வணக்கம் எப்பவுமே கண்டிப்பா இந்தியா தான் ஜெயிக்கும் வெரி அண்டர் ரேட்டட் டீம்னா இங்கிலாந்து தான் டைம் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் சான்சஸ் அவங்களுக்கு தான் உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் யார் இந்தியாவில் விராட் கோலி சரி சரி இந்த வேர்ல்ட் கப் போட விராட் கோலிக்கு கேப்டன்சி இல்லை அவரே ரிசைன் பண்ணிட்டாரு அதனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு டக் டக் பிளாக் நான் தான் உங்கள் சிலம்பு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ T20 வேர்ல்டு கப் யார் ஜெயிப்பாங்க இப்போது சென்னை ஜெயிச்சிட்டாங்க ஐபிஎல்ல ரொம்ப சந்தோஷமான விஷயம் ரொம்ப சூப்பராக ஜெயிச்சிருக்காங்க அடுத்து T20 வேர்ல்டு கப் இதில் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் யார்கிட்ட கேட்க போகிறோம் அப்படின்னா நம்ம லோக்கல் கிரிக்கெட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட அவங்களோட ஒப்பீனியனை நம்ம கேட்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ப்ரோ ஹாய் இப்போ இந்த ஐபிஎல் முடிஞ்சிருச்சு ஐபிஎல் வந்து சென்னை ஜெயிச்சிட்டாங்க ஸோ இப்போ ஐபிஎல் ஃபீவர் முடிஞ்சிருச்சு அடுத்து வேர்ல்ட் கப் ஃபீவர் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த வேர்ல்ட் கப்பில் 2021 யார் ஜெயிப்பாங்க கண்டிப்பாக இந்தியா தான் ஜெயிக்கணும் அதுவும் கோலிக்காக கோலியோட லாஸ்ட் கேப்டன்ஷிப்பி எங்கே ஊர்க்கா சொல்லு லாஸ்ட் கேப்டன்ஷிப்பி மர்க்கா சொல்லு லாஸ்ட் கேப்டன்ஷிப்பி மர்க்கா மர்க்கா சொல்லு லாஸ்ட் கேப்டன்ஷிப்பி அதனால் கோலி நம்ம இந்தியா டீம் வின் பண்ணால் நல்லாயிருக்கும் இன்னும் இல்லை நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க டீம் பிராவோ கம்பேக் பண்ணியிருக்காரு ஸோ அதே மாதிரி பாகிஸ்தான் எல்லா டீமுமே பயங்கர ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்கள் ஒப்பீனியன் என்ன ஆ பாகிஸ்தான் வெஸ்ட் இண்டீஸ் ரெண்டுமே நல்ல டீம் தான் இந்தியாவும் கண்டிப்பாக வின் பண்ணணும் நம்பிக்கை இருக்குது அதுபோக எல்லாம் யங்ஸ்டர் இன்னும் நிறையா இருக்காங்க அதுக்கெல்லாம் இன்னும் வாய்ப்பு கொடுக்கலாம் இந்த ஐபிஎல்ல நல்லா அவங்க தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் ஸ்குவாட் சேஞ்ச் பண்ணால் இந்தியா கண்டிப்பாக வின் ஆகும் அதுக்கப்புறம் யார் ஜெயிப்பாங்க வெஸ்ட் இண்டீஸ் வெஸ்ட் இண்டீஸ் உன்னோட சப்போர்ட் யாருக்கு இந்தியாவுக்கு தான் இந்தியாவுக்கு ஆனால் வெஸ்ட் இண்டீஸ் தான் ஜெயிப்பாங்க ஏன் மற்ற டீம்ஸில் பர்டிகுலராக 8-9 பேட்ஸ்மேன் இருக்காங்க அதனால் இந்தியாவில் அதே தானே ஆனால் அவங்க தானே 2020 நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ் ஸோ அதனால் வெஸ்ட் இண்டீஸ் தான் ஜெயிப்பாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் வந்து இந்தியா தான் ஜெயிக்குங்க இந்தியா தான் ஜெயிக்குங்க கண்டிப்பாக ஐபிஎல் நல்லா விளாண்டுருக்காங்க ஸோ அதனால் இந்தியா கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணும் விராட் கோலியை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறான் புது புது பிளேயர்ஸும் நல்லா விளாட்றாங்க ஸோ இந்தியா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது T21 வேர்ல்ட் கப் யார் ஜெயிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு வெரி அண்டர் ரேட்டட் டீம்னா இங்கிலாந்து தான் டைம் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் சான்சஸ் அவங்களுக்கு தான் வெஸ்ட் இண்டீஸ் சூப்பராக இருக்காங்க பாகிஸ்தான் நல்லா இருக்கு டீம் நல்லா இருக்குது பட் அதான் அவங்க டீமில் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ் அதிகம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா அவங்க மேக்ஸிமம் 20 out of 10 மேட்சஸில் மோர் தென் 200 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா லெக் ஸ்பின்னர்ஸ் நிறையா நல்ல லெக் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஐபிஎல் கூட பார்த்தீங்கன்னா மொயின் அலி நல்லா தான் போட்டார் அவர் அப்புறம் அடில் ரசீத் அவங்க டீமில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கான ஸ்பின்னர்ஸ் அதோட ஆல்ரவுண்டர்ஸ் பென் ஸ்டோக்ஸு கிறிஸ் பாக்ஸு இதே மாதிரி இந்தியாவில் இருக்காங்களே இந்தியாவில் இருக்காங்க பட் இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஃபைனல்ஸ்னா உதறிடும் என்னென்னப்பா என்னென்ன சொல்கிறோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க அதே மாதிரி கோலியோட நானும் இந்தியா தான் இந்தியன் இந்தியா வில் பி இந்தியா ஜெயிச்சா தான் எனக்கு வில் பி ஹாப்பி பட்டு எனக்கு தெரிஞ்சு இந்தியாவோட சான்சஸ் பார்த்தீங்கன்னா 20% தான் 20% கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வந்து இந்தியாவுக்கு தான் ஆ இந்தியா இந்தியா தான் ஜெயிக்கணும் பிளேயர் யார் டிராவிட் பவுலரில் பவுலரில் நெக்ரா ஆசிஸ் நெக்ரா கேப்டன்சின்னா உங்களுக்கு யாரை பிடிக்கும் கேப்டன்சின்னால் டிராவிட் தான் உங்களோட ஒப்பீனியன் என்னோட ஒப்பீனியன் சேம் இங்கிலாந்து தான் இங்கிலாந்து தான் ஆமாம் நீங்கள் எதனால் இங்கிலாந்துன்னு சொல்கிறீங்க இங்கிலாந்து ஆல்ரெடி ப்ரூவன் அது இல்லாமல் இப்போ தான் ரீசெண்டாக வேர்ல்ட் கப் வாங்கியிருக்காங்க ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கும் உங்களுக்கு T20 அதை வாங்கணும்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக அவங்க தான் வேர்ல்ட் கப் திரும்பி வாங்குவாங்க எனக்கு இந்தியா தான் இந்தியா தான் இந்தியா தான் எந்த டீம் இருந்தாலும் இந்தியா தான் இந்தியா தான் இந்தியா வெரியன் ஆமாம் ஓகே ஓகே அப்புறம் நீங்கள் வெஸ்ட் இண்டீஸ் இந்தியா இங்கிலாந்து மூணில் ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று ஏன்னா இவங்க மூணு தான் அதிகமாக T20 எல்லாமே எல்லா லீக்லையுமே ஆடிட்டு இருக்காங்க ஒன்று அவங்க மட்டும்தான் அதிகமாக ஆக்டிவாக இருக்காங்க மற்றலாம் நேஷனல் மேட்ச் மட்டும் தான் ஆடுறாங்க எங்கள் வெளியே லீக் மேட்ச்சில் நிறையா ஆடுறாங்க அதனால இவங்களுக்கு இதில் தான் ப்ராக்டிஸ் இருக்குது அதனால் இவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது சரி இப்போ இந்த ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி சின்ன சின்ன டீம் இருக்குல்ல அந்த டீமோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த வேர்ல்டு கப்பில் எப்படி இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு மூணு பிளேயர் தான் விளாட்றாங்க ரஷித் கான் அப்போ நபி அப்போ கீப்பர் இவங்க மட்டும் தான் விளாட்றாங்க பெருசாக யாரும் விளாட்றதில்ல இந்தியானா 11 பத்தியுமே எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ ஒரு சில டோர்னமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்திருக்கு அது பெரிய டீம் கூட இல்லை சின்ன சின்ன டீம் கூட பாகிஸ்தானில் வந்து ஃபார்மே இல்லை இப்போ அவங்களோட விளாட்றாங்க பங்களாதேஷ் கூட விளாட்றாங்க இப்போ இந்தியா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அந்த மாதிரி டீம் கூட விளாட்றதில்ல அவங்க அவங்களோட விளாண்டா தெரியும் அதே மாதிரி ப்ரோ எல்லாரும் அவங்கவுங்க நாட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க நானும் என் நாட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் இந்தியா தான் ஜெயிக்கும்
மற்றபடி யார் நல்லா வரலாங்களோ அவங்களுக்கு படிச்சிடும். உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் யார்? எனக்கு பிடிச்ச பிளேயர் வில்லியம்சன். கென் வில்லியம்சன். ஓகே. இந்தியாவில் எல்லாத்தையும் பிடிக்கும். என்னால் அவர் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? ரொம்ப காமாக இருப்பார், ரொம்ப சென்சிபிளான பிளேயர். எந்த சுச்சுவேஷனுக்கு எப்படி ஆடணுமோ அப்படி ஆடு. இந்த ஐபிஎல்ல அவருக்கு நிறைய ஒன்றும் இம்பார்ட்டன்ஸி கொடுக்கல, அது அதுனால் எதனால் எல்லோரும் எல்லா மேட்சும் ஆட முடியாதுல்ல. ஓகே. இந்த சீரீஸ் ஆடல, போன சீரீஸ் கப் ஒரு சீரீஸ் ஃபுல்லாக ஆடி கொடுத்துருக்காரு. ஓவர்சீஸில் அவங்க எது கண்டிஷன் இல்லாமல் வெளியே வந்தும் நல்லா ஆடுவார். இந்தியாவில் வந்தால் ஸ்பின்னர்ஸ்க்கு ஆட முடியாது நிறைய பிளேயர்ஸ், ஃபாரின் பிளேயர்ஸ்னால. ஆனால் கேன் வில்லியம்சன் ஸ்பின்னர்ஸும் நல்லா ஆடுவார், அது ரொம்ப பிடிக்கும். ஹாய் அண்ணா. வணக்கம் பிரபு. நீங்க எங்க வந்துட்டீங்களா? பிரவிதா அட்டகாசமாக இருக்கிறான் பேசி. ஐபிஎல் முடிஞ்சிச்சு ப்ரோ, அடுத்து வேர்ல்ட் கப் வருது. வேர்ல்ட் கப்பில் என்ன டீம் ஜெயிப்பாங்க? ஏன் இந்தியாவில் வந்து கேட்டிங்கன்னா என்ன பதில் சொல்கிறது? இல்லை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாண்டு, நிறைய பேர் இப்போ இந்தியா தான் ஜெயிப்பாங்க. இந்தியா தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எப்பவுமே நீங்கள் இந்தியா எப்பவுமே இந்தியா தான் ஜெயிக்கும். அதில் தோனி வேறு மென்டாராக விட்டுருக்காங்களா, டெஃபினட்டாக இந்தியா தான் ஜெயிக்கும். மென்டார் தானே விளையாடி இல்லை தோனி, ஐடியா கொடுக்குறதான முக்கியம். இந்தியாவில் அந்த கேப்டன்சி என்ன பண்ணுறாரோ அதுதானே. கேப்டன்ஷிக்கு கேப்டன்ஷிப்போட ஒரு ஆளை பார்த்து நீ பைக்கக்காரனாவே நினச்சிருக்கிறாள் தான் நமக்கு பயம் வரும். அந்த பயம் வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட்டில் இருக்கிற ஆட மாட்டான், அது தோனி செய்வார். இந்தியாவில் எத்தனை பேத்துக்கு, அதாவது இந்தியாவில் அதிகமாக எத்தனை தமிழனுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்களோ அப்போ இந்தியா கண்டிப்பாக ஜெயிக்கும். நீங்களே பாத்துருப்பீங்கன்னா கமலன் வந்து வருண் சக்கரவர்த்தி பண்ணிருக்காரு, நடராஜன், வாஷிங்டன் சுந்தர். நடராஜன் இதுக்கு வரவே இல்லையே. வரல, ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. வாஷிங்டன் சுந்தர் இவங்க மூணு பேர் தான், இவங்க மூணு பேருமே இல்லை. ரவிச்சந்திரன் அஸ்வின் மட்டும்தான் வந்து வேர்ல்ட் கப்பில் இருக்கார். வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் மட்டும்தான் இருக்காரு. வருண் சக்கரவர்த்தியும் ரவிச்சந்திரன் அஸ்வின் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களோட கான்செப்ட் தமிழனுக்கு வாய்ப்பு கொடுத்தா வின் பண்ணலாம். வின் பண்ணலாம். வின் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அண்ணா ஹாய். ஹாய்ண்ணா. அண்ணா ஐபிஎல் முடிஞ்சிருச்சு, எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷமானது தான், சென்னை ஜெயிச்சிட்டாங்க. இப்போ 2021 வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆகுது, ஸோ அதில் யார் ஜெயிப்பாங்க? நம்ம மொதல் ஃபேவரட் இந்தியா தான், அதுக்கப்புறம் பார்க்கலாம் மேட்ச் எப்படி இருக்கும் பார்த்துக்கலாம். உங்களோட ஒப்பீனியன் இந்தியா ஜெயிக்கும். இந்தியா இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. T20 வேர்ல்டு கப் 2021 யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு அவங்களோட ஒப்பீனியன் நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் நமக்கே தெரிஞ்சிடும் யார் T20 வேர்ல்டு கப் வின்னர் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டக்டாக் விளாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா, பாய் பாய். பரட்டா பரட்டா.